27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நீலம் புரொடக்ஷனோட அடுத்த படம் இது. ஷான் வந்து ஒரு நாள் ஷானை பற்றி எடிட்டர் செல்வா வந்து சொல்லிகிட்டே இருப்பார், இப்போ கதை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ கர்ணன் ஷூட் அப்போ தான் ஷானை மீட் பண்ணேன். கர்ணன் ஷூட் அப்போ வந்து ஷான் திருநெல்வேலி வந்திருந்தார் யோகி பாபனை மீட் பண்ணுறதுக்கு. இப்போ 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கேரமில் போய் பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்தால் அண்ணன் பேசிட்டு வந்துட்டு அண்ணன் வெளியே வந்தார். யோகி பாபன் வெளியே வந்து எனக்கு ஓ பிடிச்சிருக்க கதை, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் ஷானை பார்த்தேன். ஷான் எவ்வளோ அந்த அவர்கிட்ட பேசுகிற வரைக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்து அதை பொறுமையாக கையாண்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. அந்த படத்தை வந்து முடிக்கிற வரைக்குமே அவர் ஹேண்டில் பண்ணது அமைதியாக இருந்தது. ரொம்ப உறுதியாக இந்த படத்தை இந்த கதை தான் எடுக்கணும் அப்படின்னு நம்பி இந்த கதையை எடுத்து முடித்தது. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அதுக்கு ரொம்ப நீளம் சப்போர்ட் பண்ண நீளம் ப்ரொடக்ஷனுக்கும் யாலி ஃபிலிம்ஸுக்கும் நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே தோழர் அஜின் சொன்ன மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்குமே நெருக்கமானவங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க, எல்லாருமே எப்போவுமே ஒரு நெருக்கமான படத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து நமக்கு தெரியும். ஒரு ஏதாவது படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு யார் இருக்கணும், யார் இருந்தால் நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம படம் எடுக்கும்போது தெரியணும். ஒரு படம் ஒரு ஒரு திரைமொழி அப்படிங்கிறது அந்த திரைக்கதையோட நேர்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம திரைக்கதை எழுதும்போதே தெரிஞ்சிடும். சில நடிகர்களாக மட்டும் தேவை கிடையாது, இதில் மனிதர்களாகவும் சிலவங்க தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியாப்பட்ட மனிதர்களை பொறுக்கி எடுத்து அந்த படத்தை அது வந்து டீமாக இருக்கட்டும் நடிகர்களாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு யார் இருந்தால் நமக்கோட வலு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நம்மளோட அரசியல் நம்மளோட எமோஷ்னல் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுற, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற, எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய மனிதர்கள் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அவங்க அத்தனை பேருக்குமே என்னோடய நன்றி. அப்போது நீலம் ப்ரொடக்ஷன், நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் நீலம் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரியான படங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான விவாதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. நீலம் ப்ரொடக்ஷன் இதே மேடையில் தான் பெரியம்பெருமாள் படம் பார்த்துட்டு இதே மாதிரியான பத்திரிகைகள் எல்லாருமே நீலம் ப்ரொடக்ஷனை தொடங்கி வச்சு ஒரு நாள் நீங்கள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. அதிலிருந்து தொடங்க நீலம் ப்ரொடக்ஷனோட பயணம் எத்தனையோ முக்கியமான இயக்குநர்கள், முக்கியமான கலைஞர்கள், முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே வரிசையாக வந்திருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு அவங்க எல்லாத்துக்குமே வந்து தான் யார் அப்படிங்கிறத தாண்டி தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து முக்கியமான ஒரு படிப்பினையாக வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து. ஏன்னா நம்ம நீலம் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் அடுத்த ஒரு படம் தப்பாக ஒரு படம் பண்ண முடியாது. நீலம் ப்ரொடக்ஷனில் கதை சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீ அடுத்த ஒரு கமர்ஷியலாக நம்ம ஒரு படம் பண்ணணும், நம்ம வந்து வேற ஒரு டைப்பில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த 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 மரியாதை கொடுத்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே உங்களுக்கு நல்ல கலைஞனா ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக வச்சுக்கிட்டே இருக்கும். நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் முடித்தோடனே பகிர்மலை முடித்தோடனே நிறைய பகிர்மலை முடித்தோடனே நீலம் ப்ரொடக்ஷனில் சைன் பண்ண படம் இன்னும் இருக்குது எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அது பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் உதயநிதி ஸ்டாலின் சார் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்ட உடனே நான் முதல்ல ரஞ்சனிட்ட சொன்னேன், மாதிரி கூப்பிட்டேன். நான் உடனே சொன்னார், டேய் சூப்பராக போய் பண்ணிட்டு வாடா, அவர் கடைசி படம்னு சொல்கிறாரு பண்ணிட்டு வான்னு சொன்னார். அது பண்ணேன். அது பண்ணி முடித்து நான் ரெடி ஆகிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஆஃபர் வந்துச்சு, ஒரு நல்ல ஆஃபர்னு சொல்லலாம். என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு படம், அதுக்கு வந்து சரியான டைமிங் கிடைக்கணும், எனக்கு அதை எடுக்க முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. அந்த படத்துக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குமா, அந்த படத்துக்கு ஒரு நல்ல டீம் கிடைக்குமா, நல்ல ஆஃபர் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது எனக்கு வந்து கிடச்சி, அது வாழை. இதை எப்படியாவது எடுத்து பார்த்தோன்னா அது ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்து போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் தான் வாழை. அதை எடுப்பு ஏன்னா முதல்ல நான் எழுதின கதை வந்து அதுதான். முத முதல்ல அதை எப்படியாவது சினிமாவில் போய் இதை எடுத்துக்க மாட்டோமா, இந்த துயரத்தை எடுத்துக்க மாட்டோமான்னு நினச்ச கதை தான் அது. அது திடீர்னு வந்த உடனே எனக்கு திருப்பி நம்ம நீலம் ப்ரொடக்ஷன் படத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வாழை வந்துச்சு. ஒரு சின்ன படம், 50 நாள் ஷூட்டு, எல்லாமே ரெடியாக இருக்குது. போய் அண்ணன் போய் கேட்டேன், இந்த படம் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, எனக்கு ரொம்ப நாள் அது பண்ணணும்னு ஆசை, மனசுக்குள்ளே போய் அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, சூப்பராக அதை பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி அதுக்கு போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் அடுத்து பண்ண படம் நீலம் ப்ரொடக்ஷன் படம் தான். ஏன்னா இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து
ஒருத்தர் நம்ம கூட வேலை செஞ்சவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க ஒருத்தனோட அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் என்ன ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட போக்கு என்ன அவன் என்னென்ன எங்கெங்கே போயிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து அவனோட வளர்ச்சியை பார்த்து அதை முடிவு செஞ்சு அதோட ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்து அப்படி ஒரு ஆளாக பார்த்துட்டு நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் சஞ்சித் அண்ணாவுக்கும் எவ்வளோ நன்றி சொல்லலாம்னு பார்த்தாது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நான் ராம்சாட்டை வேலை பார்க்கும்போது நான் சொன்னது அதுதான் நான் சாக வைக்கோ தப்பான படத்தையோ தப்பான முன்னுதாரமான படத்தையும் எடுத்துக்கவே முடியாது ஏன்னா நான் ராம்சாரோட அஸ்டண்ட் அதே மாதிரி நீலம் படத்தில் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் நான் அதே மாதிரி என்றைக்குமே நான் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான அல்லது வந்து ரசிகர்களை தமிழ் மக்களை தமிழ் சமூகத்தை பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு படத்தை என்னால் என்றைக்குமே எடுக்க முடியாதுங்கிற காரணம் நான் ஒரு நீலம் ப்ரொடக்ஷனோட ப்ராடக்ட் நான் நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து படம் பண்ணி வந்திருக்கேன் நீலம் ப்ரொடக்ஷன் தான் என்னோட அடையாளமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னால் என்றைக்குமே ஒரு தப்பான படத்தை எடுக்கவே முடியாது அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நான் கிட்டத்தட்ட லைஃப் தமிழ் சினிமா வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளாக இருப்பேன் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா நான் சரி தப்பான படங்களை என்றைக்குமே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு போதுமான ஒரு விஷயம் அதுவே நீ யார் யார் என்னை யார் கூப்பிடணும் யார் கூட சேர்ந்து நான் படம் பண்ணணும் யாரெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க எப்பேற்பட்ட கதைகளை விரும்பக்கூடிய மனிதர்கள் மாரி செல்வராஜ் வந்தால் இப்படி தான் படம் எடுப்பாருன்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டா அதுவே போதுமானது அப்படிங்கிற சுதந்திரம் எனக்கு கிடச்சிருக்குல அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஒருவேளை நீலம் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் பண்ணல அப்படின்னா நான் வேறு கம்பெனிக்கு படம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொல்ல முடியாது என்னோடய வேல்யூ பார்த்து நான் நிறைய வேறு வேறு படங்களை பெரிய பெரிய ஹீரோக்கள்கிட்ட வேறு வேறு படங்களை பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கும் ஆனால் நான் இப்படியான படங்களை தான் எடுப்பேன் இப்படியான விஷயங்களை தான் பேசுவேன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிரூபித்ததுனால எனக்கு அது இன்னும் போய் சப்போர்ட் ஆகி எனக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஆட்கள் எனக்காக வெயிட் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி கதைகளுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் அதை ஏற்படுத்தி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறது ஒரு 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 கதையை உருவாக்கும் போதே நமக்கு ஒரு கம்பெனி நிறைய இளம் இயக்குநர்களுக்கு இப்போ வந்து சில கதைகளை உருவாக்கும் போதே சில மானுடம் சம்பந்தமான ஒரு கதைகளை உருவாக்கும் போது இது ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா அப்படின்னு யோசிக்கும் போதே சில கம்பெனி ஞாபகம் ஒரு கம்பெனி ஞாபகத்துக்கு வருதுன்னா அதுவே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வெற்றி ஏன்னா ஒரு நம்ம ஒரு கதை எழுதும்போது கதைன்னு சொல்ல முடியாது ஒரு நிஜத்தை எழுதும்போது அந்த நிஜத்தை எழுதுவதற்கு நாம் வந்து யோசிக்கிறோம் இன்றைக்கி வந்து நிறைய தமிழ் சமூகத்தில் தமிழ் இயக்குநர் இளம் இயக்குநர் எல்லாருமே ஒரு கதை எழுதும் போதே நீலம் ப்ரொடக்ஷன் இருக்குது அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா முன்னெல்லாம் வந்து எழுதும் போதே இதை நிராகரிச்சுக்குவாங்கன்னு பயப்படுவோம் இன்றைக்கி அப்படி இல்லை நீ பொம்மை நாயகி வந்து நிச்சயமாக வந்து அப்படி ஒரு படமாக தான் இருக்கும் பொம்மை நாயகியாக இருக்கட்டும் ரைட்டராக இருக்கட்டும் குண்டாக இருக்கட்டும் பகையன் பெருமாளாக இருக்கட்டும் இல்லை குதிரை வாழாக இருக்கட்டும் யோசிச்சுப்பாங்க இது எல்லாமே வந்து சாத்தியப்படுமா ஒரு இயக்குநர் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறது சாத்தியப்படுமா சொல்ல முடியுமா நம்ம கதைகளை போய் இது சதையை சொன்னோமா இன்றைக்கு தமிழ் சூழலில் இன்றைக்கு வணிக சூழலில் இதெல்லாம் சாத்தியமா இது எல்லாத்தையுமே பக்காவாக அதை கேட்கறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க அதை கேட்பதற்கு காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்து அதை வந்து நேர்த்தியாக மாற்றி அதுக்கு சரியான டீமை உருவாக்கி அந்த இயக்குநரை பலப்படுத்தி அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து உன் முதல் படம் எடுக்கக்கூடிய இயக்குநரை ஒரு சிறந்த ஒரு அரசியல் அறிவு உள்ளவனாக மாற்றி அவனை இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடையளிப்பதற்கு இல்லை அது முக்கியமான பங்கு அதை பணிக்கிட்டு நீலம் படைச்சவனுக்கும் அரித்தனுக்கும் எவ்வளோ நன்றி சொல்லலான்னு பார்த்தாது இந்த டீம் நிச்சயமாக பொம்மை நாயகி வந்து ஒரு அலையை உருவாக்கும் ஏன்னா நமக்கு தெரியும் யோகி பாபண்ணை பற்றி பேசணும் யோகி பாபண்ணை வந்து நான் எப்பவுமே யோகி பாபண்ணை பார்த்தா யோசிச்சிட்டே இருப்பேன் ஸ்டூடியன்ஸ் பாடல கர்ணன்லாம் ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும் கதை பண்ணால் எப்படின்னா எல்லா நல்ல இயக்குநர்களுக்குமே யோகி பாபண்ணை பார்த்தா அவன் தோணும் ஒரு கதை பண்ணால் எப்படின்னா எல்லாருக்கிட்டே அப்படி ஒரு கதை இருக்கும் யோகி பாபண்ணுக்கு பண்ணக்கூடிய கதை எல்லா இயக்குநர்கள்ட்டையும் நான் வந்து நல்ல இயக்குநர்கள்ட்ட நல்ல இயக்குநர் அப்படிங்க என்னென்னா மனிதர்கள் எளிய மனிதர்கள்ட்ட வந்து கதை எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எளிய மனிதர்கள் கதையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்குமே யோகி பாபண்ண முகம் வந்து ஒரு பரிச்சயமான முகம் இந்த முகத்துக்குள்ளேருந்து ஒரு கதையை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எனக்கும் ஆசை இருக்குது அது சித்தியமான நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் நன்றி தேங்க்யூ 27 paisa எதாவது கிடைக்குமா ஆ கிடைக்கும் மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான் ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 paisa தான் ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட் மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ் ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 paisa ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும் ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க